ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நாகாஸ் மீடியா கோலம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குல்ல இது எங்கள் மாமியார் போட்ட கோலம் எங்கள் மாமியார் செம்மையாக கோலம் போடுவாங்க நான் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையிலேயே நம்ம வீட்டில் பிரம்ம முகூர்த்தத்தில் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு போயிட்டேன் ஸோ அங்கே போன உடனே தான் எனக்கு தோணுச்சு சரண்யாவுடைய காலையில் ரொட்டீன் என்ன அப்படின்னு சொல்லி வீடியோவாக எனக்கு எடுக்கலாமே அப்படின்னு முடிஞ்ச அளவு ஏன் அப்படின்னா சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்டிருந்தீங்க சரண்யாவை ஏன் கொஞ்சம் நாளாக காட்டுறதே இல்லைன்னு அவங்க ஊருக்கு போயிருந்தாங்க இன்னொன்று நம்மளுக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலையாகவே இருந்துச்சு அதனால் அங்கே எனக்கு வீடியோ எடுக்க முடியல இங்கே பாருங்கள் எல்லார் வீட்லேயும் கிறிஸ்மஸ்க்காக இந்துவாக இருந்தாலும் சரி கிறிஸ்டினாக இருந்தாலும் சரி எல்லார் வீட்லேயுமே ஸ்டார் கட்டி அழகாக லைட்ஸ் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நைட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தெருவே செம்ம அழகாக இருக்கும் முடிஞ்சால் நான் அதை போய் வீடியோவாக ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் ஸோ சரண்யாவுடைய காலையில் ரொட்டீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் வந்து அம்மா தான் சமைக்கிறாங்க வீட்டில் காலையில் உடனே அம்மா கோலம் போட்டதுனால சரண்யா என்ன பண்ணிட்டாங்க அந்த கோலம் அழியாமல் அழகாக அந்த இடத்த மட்டும் லைட்டாக தண்ணி தெளிச்சு அப்படியே தொடத்தில் தேய்ச்சி விட்டுட்டு கோலம் இது சாரி வாசலில் கோலம் போட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த கோலம் எங்கள் மாமன்னோருடைய படத்துக்கு கீழே ஸோ இந்த கோலம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நான் வந்து இருந்தது எல்லாமே ஃப்ளாட் அப்படிங்கிறதுனால என்னால் பெரிய பெரிய கோலம்லாம் போடவே முடியலை ஆனால் ரொம்ப ஆசைப்படுவேன் நான் ஸோ நம்மளும் வந்து சொந்த வீட்டில் போய் கோலத்தை போட்டுருவோம் கலர் கலராக இது பார்த்தீங்கன்னா பாத்திரத்தெல்லாம் விலக்கி இந்த மாதிரி ஒரு மேட்டு போட்டு அதில் வெயிலில் காய வச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா அதெல்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாத பாத்திரம் அதெல்லாம் கட்டி மேலே வச்சிட போகிறாங்க இதை பார்த்தீங்கன்னா அம்மா வந்து சட்னி அரைச்சிட்ருக்காங்க ஸோ சட்னி என்னப்பா பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னே பேசாமல் கிட்னி சட்னி வச்சிடலாமா அப்படின்னு என்னது அப்படின்னாங்க ஆத்தாடி மிளகா எடுத்து நம்ம கண்டில் போட்டுற போகிறாங்கன்னு சொல்லி நான் அப்படி எஸ்கேபிக் ஆகிட்டேன் வெளியில் வந்து பார்த்தா சரண்யா வந்து அதாவது சரண்யாவுடைய வீட்டில் அவங்க அம்மாவுடைய பழக்கம் என்னென்னா வாசலில் ஃபுல்லுமே அவங்க வீடு நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன் மஞ்சள் வச்சு குங்குமம் வைப்பாங்க ஸோ சரண்யா அவங்க வீட்டு பழக்கத்துக்கு இங்கே வந்து வாசலில் அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மட்டும் மஞ்சள் வச்சு குங்குமம் வைப்பாங்க நம்மளுடைய நிலப்படியிலையும் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் மஞ்சள் வச்சு குங்குமம் வைக்கிறது இதை பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது இப்போ அந்த இது கோலத்துக்கு சென்டரில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் போட்டு ஒரு பு புள்ளி வச்சுருக்காங்கல்ல குங்குமத்தில் அதுவுமே பார்த்திங்கன்னா செம்ம அழகாக இருக்கும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இது வாசல்ல நிலப்படியில் அழகாக அந்த குங்குமமும் மஞ்சளும் வச்சிருவாங்க அந்த சைடு மிஸ்டர் முருகானந்தமன்னா பார்த்திங்கன்னா வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காரு ஸோ அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது செம்ம காமெடியா இருக்கும் சரண்யா வந்து ஃபர்ஸ்ட் எல்லாருக்குமே கல்யாணம் புதுசுல ஒரு பயம் இருக்கும் பாருங்களேன் ஹஸ்பண்ட் மேல மாமியார் மேல எல்லார் மேலேயும் ஒரு பயம் இருக்கும் அதுக்கப்புறம் போக போக ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வந்து கேஷ்வலாக நல்லா ஜாலியாக பேச ஆரம்பிப்போம் அது மாதிரி சரண்யா வந்து ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயந்து பயந்து பேசுனாங்க எப்போ அதெல்லாம் பயப்படாதப்பா அண்ணன்லாம் ஜாலி டைப்புப்பா அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செம்ம காமெடி ஆகிப்போச்சு ஸோ அண்ணனும் சரண்யாவும் பேசும்போது பார்த்தீங்கன்னா சரியான சிரிப்பாக இருக்கும் எனக்கு சாய் குட்டிக்கும் லைட்டாக அந்த மஞ்சள் குங்குமம் இது மட்டும் குங்குமம் மட்டும் வைக்கவும் அது செம்ம அழகாக இருந்துச்சு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரண்யா ஃப்ரீ தான் ஏன்னா மாமியார் எல்லாம் சமைச்சு வச்சுட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் சரண்யாவுக்கு வந்து இன்றைக்கி வேலை கிடையாது இங்கே பார்த்தீங்கன்னா இலக்கி சே ஆட்டுக்கு இலை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதை நான் மாமாவை கூப்பிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன் மாமா பாட்டு பாடுங்கன்னு இவங்க வந்து பெஸ்ட்டு ஜோடி அப்படி சொல்லுவேன் என்ன தான் சண்டை வந்தாலும் திருப்பி அழகாக சிரிச்சுக்கிட்டே தான் சண்டை போடுவாங்க மனைவி என்ன திட்டு திட்டுனாலுமே அவர் வந்து நல்லா ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு திட்டுறதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு என்ன கடமையாக செஞ்சுக்கிட்டு தான் இருப்பார் சூப்பராக இருக்கும் அவங்க ரெண்டு பேர் பேசிக்கிறது காரணம் ஏற்கா அங்கே நம்ம வீட்டுக்கிட்ட மாமியார் வீட்டுக்கிட்ட போயாச்சு அப்படின்னா அதுக்கு வந்து சம குஷி தான் ஏன் அப்படின்னா பவனி திருப்பா ஹர்ஜித்து நம்ம சாய்க்குட்டி பார்த்தீங்கன்னா அதை விட குஷியாக இருப்பார் எனக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கும் எங்கள் மாமியார் வீட்டு சைடு நம்ம போயிட்டு வர்றதுக்கும் எனக்கு வந்து அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எல்லாரையும் பார்ப்போம் எல்லாருக்கிட்டே ஜாலியாக பேசுவோம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக இருக்கும் நம்மளுக்கு உள்ளே அடைஞ்சி கிடக்கா வாங்க பாருங்க இவன் பக்கெட் எடுத்துகிட்டு போனா எப்படி அவன் திரும்பி வந்துடுவான்னு தெரியும் ஏன்னா அந்த சைடு அந்த அண்ணா நின்றுட்டு அந்த அண்ணாவை பார்த்தவொன்னே கொடுக்கணும்னு வந்துருவான் அதனால் நான் தைரியம் மறந்து கரெக்டாக வந்து சேர்ந்துட்டேன் என்கிட்ட இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கருவேப்பிலை பறிக்கலான்னு போனேன் கருவேப்பிலையும் வேப்பலையும் ஒன்றா முளைச்சிருக்கு அந்த இடத்துல அதில் கருவேப்பிலையை மட்டும் நம்ம பறிச்சிக்கலாம் ஏன்னா கருவேப்பிலை ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்தேன் கருவேப்பில ஜூஸ் அப்படின்னா என்ன இதை போய் குடிக்கிறாங்களே ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கவே கூடாது அது வந்து டேஸ்டியாக இருக்கும் நான் போடுற ஜூஸு ஸோ அதை நான் ஒரு நாள் வீடியோவில் காட்டுறேன் அது வந்து நம்மளுடைய ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் தொப்பை குறையும் இனிமே தான் அது ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் ஸோ கருவேப்பில் அதுக்கப்புறம் பறிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக தேங்காய் வந்து இப்போ நம்ம தோப்புலேருந்து தேங்காயெலாம் மரம் வெட்டணும் பாருங்க அதை வந்து காய போட்டிருக்காங்க ஸோ இதுலேருந்து தேங்காய் எண்ணெய் ஆட்டி கொடுப்பாங்க இன்றைக்கி அம்மா பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் விட்டு தான் இந்த கேரட் பொரியல் பண்ணாங்க வாசனை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ நம்மளும் இனிமேல் வந்து தேங்காய் எண்ணெய் மொத்தமாக வாங்கி வச்சுக்கிட்டு அளவாக சமைக்கலான்ட்டு இருக்கேன் சாப்பிட்றீங்க சாய்குட்டி இங்கே பாருங்க சாய்குட்டி என்ன சாப்பிட்றீங்க என்னடா இந்த தங்கம் காட்ட மாட்டுறாரு இருங்க சாய்குட்டி என்ன சாப்பிட்றாருன்னு அவங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் சோஃபாவில் ஏறி உட்காந்து சாப்பிடுங்க சோஃபாவில் ஏறி உட்காருங்க தங்கம் என்னடா இது ரொம்ப சேட்டாக பண்ணுறாரு இவர் நீங்கள் சோஃபாவில் ஏறி உட்காந்துக்கோங்க நாங்கள் வச்சுட்டு ஏறி உட்காந்துட்டு கேளுங்க அம்மா தரேன் போங்கப்பா ம் நல்ல பிள்ளை ஆ அது வடை நீங்கள் துப்புனது தான் துப்பு வேண்டியது உங்கள் வேலை தொடக்க வேண்டியது என் வேலை ஓகே ஆ இப்போ அடுத்து சாய்குட்டி என்ன சாப்பிட்றாருண்ணா இங்கே பாருங்க முந்திரி நான் ரெண்டு முந்திரி எடுத்து அதை எத்தனை பீஸாக உடச்சி கொடுத்துருவேன் அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக மச்ச மச்சம் சாப்பிட்டுட்டுருக்காரு சாய்குட்டிக்கும் எனக்கோ அப்படியே என்ன மாதிரியே சாப்பிட்ற விஷயத்தில் முந்திரி பிடிக்குது சீஸ் பிடிக்குது எல்லா வெயிட் போடுற ஐடம்லாம் பிடிக்குது ஏ ஆத்தடி ஆத்தடி ரொம்ப குஷி ஆயிட்டாரு இங்கே பாருங்க டான்ஸ என்னடா இது உள்ளே போகிறாரே எங்கே போகிறீங்க காட்டு ஆ சோஃபாவில் ஏறி உட்காந்துக்கம்மா ஏறுறத பாருங்க ஏறி உட்காருந்தாங்க ஆத்தடி என்னடா இது உங்களால முடியும்ப்பா ஏறுங்கப்பா ஏறி குட்டுப்பா ஆத்தடி எப்படியோ தட்டு தடுமாறி ஏறி உட்காந்துச்சு இந்தாங்க இந்தாங்க தங்கடி இது என்னடா இது பிடிச்சிருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா பவுல் சொல்லு பவுல் சொல்லு பவு மட்டும் தான் வருது பவுல் சொல்லு தங்க சொல்லுங்க வெக்க வந்துருச்சுப்பா பவுல் சொல்லுங்க பவுல் சொல்லு இது ரொம்ப வைக்க வருது இவருக்கு பவுல் சரி நீ நான் பண்ணிட்டு வரேன் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாய் குட்டியை நான் தூங்க வச்சிட்டேன் தூங்க வச்சிட்டு அவசரமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க வாஷிங் மிஷினில் துணியை துணி எடுக்கும் போதே நம்ம வந்து வாஷிங் மிஷினில் ஒன்றோடு ஒன்று சுத்தி எல்லா துணியும் சேர்ந்து சிக்கலாக இருக்க மாதிரி இருக்கும் மிஷின்ல இருந்து எடுக்கும் போதே அப்படி உதறி உதறி நம்ம எடுத்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு காய போடும்போது ஈஸியா இருக்கும் இன்னொன்று வந்து இப்ப மகி கொடுத்தா எப்படி காய போடுவாரு போன செகண்ட்ல திரும்பி வந்துடுவாரு ஏ என்னை விட செம்ம ஃபாஸ்ட்டாக இருக்க மச்சான் அப்படின்னு மாடியில் போய் பார்த்தா சுருங்கின துணி சுருங்கின மேனிக்க தொங்கு கொடியில ஏன்டா இதை உதறி போட்டிருக்கலாம்ல இல்லை என்கிட்ட சொல்லியிருந்தா நானாவது போட்டிருப்போம்ல அப்படின்னு கேட்டுட்ருப்பேன் ஸோ காய போடுறதுக்கு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நான் வெளியில் வந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக நிற்கலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் வெளியில் இந்த இடத்த பார்த்தாவே அவ்வளோ ஜாலியாக இருக்கும் எனக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு அழகாக எல்லாரும் வேலியில் துணியை காய போட்டிருக்காங்க என்னால் நான் கீழே இருந்தேன்னா கண்டிப்பாக நானும் அந்த வேலியில் தான் துணியை போடுவேன் நல்லா சட்டுன்னு காஞ்சி எடுத்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய துளசி செடிக்கு ரெண்டு பேருக்குமே தண்ணி ஊற்றிடலாம் ஒரு துளசி செடி இந்த செடி பார்த்திங்கன்னா நான் சாமி கும்பிடுறேன் இந்த செடி பார்த்திங்கன்னா நான் வந்து நம்மளுக்கு பியூட்டி டிப்ஸுக்கோ அல்லது வந்து பிள்ளைங்களுக்கு இந்த சளி பிடிச்ச நேரத்தில் கொடுக்கறதுக்கு நம்மளே காலையில் ரெண்டு மூணு இலைய சாப்பிட்றதுக்கு அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் இன்னொரு குட் நியூஸ் பார்த்திங்கன்னா இது வல்லாரம் வந்து சூப்பராக வளருது கண்டிப்பாக இடம்னா வீட்டில் வல்லார செடி வைங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து அதுக்கு தொட்டி ஏற்பாடு பண்ணிட்டேன் நாளைக்கு அதில் மண்ணு போட்டு அழகாக உரம்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு மகி அதெல்லாம் ஒன்றா கலந்து நம்ம அதை தொட்டியில் வச்சு விட்ருவோம் சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் வந்து ஸ்டாண்டில் அடிக்கி வச்சுருப்பேன் செப்பல்லாம் ஆனால் காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பி அப்படி போகிறோம் பாருங்கள் சாய்தேவ் எனக்கு ஒரு செருப்பு இல்லை நாலு செருப்பு எடுத்து போடுவான் மகிக்கு செப்பல் எடுத்து போடுவான் அவனோட செருப்பு எல்லாம் கீழே வந்துடும் சரி போயிட்டு வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்போவுமே அப்படி விட்டுட்டு தான் கிளம்புவேன் வந்து க்ளீன் பண்ணுவேன் இப்பயும் அது மாதிரி தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த வீட்டுக்குள்ளே போடுற செப்பல் யூஸ் பண்ணலை சரி பார்த்துக்கலாம் அதான் பழகிடுச்சுல்ல இந்த கூலிங் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த கூலிங்கில் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லா தொண்டை கட்டிக்குது சட்டுன்னு சளி பிடிச்சிக்குது ஸோ அதான் மகி சொல்லிட்டே இருக்காங்க அந்த ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் இருக்குது பாருங்களேன் பிங்க் கலரில் ஒரு ஷூ மாதிரி அதுதான் நான் வீட்டுக்குள்ளே போட்டுக்கிறேன் ஸ்லிப்பரு நல்லா வாஷ் பண்ணி சூப்பராக வச்சுருக்கேன் சீக்கிரம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா வந்து எங்கள் மாமியாரே சொல்கிறாங்க இந்த இதெல்லாம் உனக்கு செட் ஆகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும்பா வீட்டில் செப்பல் போட்டு நட பிள்ளைங்களை நீ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க இதில் இன்னொரு குட் நியூஸ் இன்றைக்கி என்னென்னா முதல் முறையாக நான் எங்கள் மாமியாரை ஸ்கூட்டியில் கூப்பிட்டு போய் காலேஜில் விட்டுட்டு வந்தேன் பயந்துக்கிட்டே இருந்தேன் ஏன்னா வந்து நான் வண்டி ஓட்டி ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு பயமாக இருந்துச்சு எனக்கு இன்னைக்கு ஓட்டுறதுக்கே இருந்தாலும் பாப்பா எங்கள் மாமியார் எல்லோரையும் வச்சுட்டு சேஃப்டியாக போயிட்டு வந்துட்டோம் அது எங்கள் மாமியாருக்கும் சந்தோஷம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டாக மருமகள் நம்மளை கொண்டு வந்து காலேஜில் விட்டுருக்கங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஜாலியாக இருந்தாங்க செப்பல் பார்த்தீங்கன்னா அழகாக எனக்கு ஒன்று மேலே இருக்கிற ஷெல்ஃபு கீழே இருக்கிற ஷெல்ஃபு இது ரெண்டுத்துலேயுமே என்னோடது மட்டும்தான் இருக்குது ட்ரெஸ்ஸு மாதிரி தான் லேடிஸ்க்கு செப்பலும் சரி ட்ரெஸ்ஸும் சரி கணவரை விட நம்மளுக்கு தான் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி இருக்கு சாயகுட்டி வந்து சிரிச்சுட்டு இருக்காரு என்ன பார்த்து ஸோ அது பார்த்தீங்கன்னா அழகாக நான் அடிக்க வச்சுட்டேன் இப்போ அடுத்த முக்கியமான விஷயம் கண்டிப்பாக இதை பாருங்கள் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட குட்டி பிள்ளைங்கள்லாம் என்ன கேட்குறதுனா பிம்பிள் இருக்குக்கா அந்த பிம்பிளும் இருக்குது இன்னொன்று அந்த தழும்பும் இருக்குது அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்த நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பா அந்த பிம்பிள் மார்க்கும் போயிடும் பிம்பிளும் உங்களுக்கு சரியா போயிடும் அதுக்கு வந்து நம்ம துளசி செடியில இருந்து நான் ஒரு ஒரு பத்து பதினஞ்சு துளசி இலை எடுத்துக்கிறேன் நல்லா பெருசு பெருசா இருக்கு துளசி இலை ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம் இது கூட வந்து நம்மளுக்கு இன்னொரு முக்கியமான பொருள் தேவை ஆனா நீங்க சாமி கும்பிடுறதுக்குன்னு துளசி செடி வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த துளசி செடியில இருந்து கில்லாதீங்க அது வந்து எனக்கு சொல்லுவாங்க சாய்குட்டி சிரிக்கிறான் நான் பேசுறதை பார்த்துட்டு சாமி கும்பிடுற துளசி செடி வந்து அதை கிள்ளி நம்ம சாமிக்கு தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க அதனால சொல்றேன் மற்ற செடியிலேருந்து நீங்கள் துளசி பறிச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஆலோவரா கத்தாழை வந்து நம்மளுக்கு அப்போ எவ்வளோ தேவையோ அது மட்டும் பறிச்சிக்கலாம் பறிச்சுட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டு வேலை பார்த்தீங்கன்னா எனக்கு கிச்சனை க்ளீன் பண்ணணும் மகி சமையல் பண்ணால் சமையல் சூப்பராக இருக்கும் ஆனால் அந்த சமையல் அறை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் நான் வந்த உடனே ஃபஸ்ட் இதை தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன் இன்றைக்கி அம்மா வீட்டிலருந்து சாப்பாடு கட்டி கொடுத்துட்டேன் பாப்பாக்கு ஸோ காலையில் எழுந்துச்சு எனக்கு கிச்சன் க்ளீன் பண்ணுற வேலை இல்லை ஏன்னா நம்ம வீட்டில் இருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆறரைக்கெல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம் பாப்பாவை எழுப்பி அப்படியே நாங்கள் அங்கே அம்மா வீட்டுக்கு போயிட்டோம் ஸோ இப்போ வந்த உடனே பார்த்தீங்கன்னா மேத்து மகி அதில் சாண்ட்விஜ் செஞ்சுருந்தாருங்களே அந்த சீஸ் மெல்ட் ஆகி ஒரு பக்கம் முட்டை ஊற்றி ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு இப்போ அது சிலை இதெல்லாம் தொடச்ச உடனே போயிடுச்சு இதை பாருங்கள் மேலே அதெல்லாம் வரல அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி வேறு மாதிரி நான் க்ளீன் பண்ண பலீர்னு ஆகிடுச்சு சாண்ட்விஜ் டோஸ்டர் எது மேக்கப் வந்து நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை நல்லா சாஃப்டாக இருக்கிற துணியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வைங்க ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு வாட்டி வாங்கி அதை பராமரிக்காமல் இன்னொன்று சாண்ட்விஜே செய்யாமல் வேஸ்ட்டாக போச்சு ஆயிரத்தி எட்நூறுரூபாய் என்னவோ வாங்கி சும்மா இருபது ரூபாய்க்கு என்னவோ போ போட்டோம் ஏன்னா அந்த கோட்டிங் போயிடுச்சு அது உரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு ஃபுட்டில் கலந்துருமோன்னு எனக்கு பயம் அதனால் நான் அதை பண்ணல யூஸ் பண்ணல சோ இதை பார்த்தீங்கன்னா நான் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டேன் நம்ம மிக்சிக்காக நான் ஒரு ப்ரஷ்ஷை செஞ்சு காமிச்சிருப்பேன் அதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் அழகாக அப்படி எடுத்துக்கிட்டு வந்துடுது ஸோ இந்த மாதிரி வரது அப்புறம் லைட்டாக உள்ளே சிக்கி இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்ஸு வச்சு எடுத்துட்டேன் அப்புறம் டூத் பீக் வச்சுருப்பேன் பீக் வச்சு அந்த ஷார்ப்பாக இருக்கிற பகுதியை வச்சு நம்ம அப்படி கிண்டி எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணிட்டேங்க வருங்க சூப்பராக இருக்குது நம்ம க்ளீன் பண்ணி வைப்போம் அடுத்த மாதிரி எதனா வித்தியாசமாக சாண்ட்விச் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு அதை ஒரு வழி பண்ணுவாரு இப்போ நம்மளுடைய பிம்பிளுக்கான எப்படி போயிடலாம் இது வந்து பிம்பிள் இருக்கிறவங்க தான் பண்ணணும் அவசியம் இல்லை நார்மலாக யார் வேணாலும் பண்ணலாம் ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் அந்த பொறி பொறியாக வரும் ஹீட்டுனால கூட இதோ இந்த மாதிரி கத்தாழையை நீங்கள் சும்மாவே எடுத்து கூட தேய்ச்சிக்கலாம் அப்படி இல்லைனா இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் கத்தாழைய அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கோங்க உங்களுக்கு வந்து அந்த சில பேருக்கு சொல்லுவோம்ல இந்த கத்தாழை தேய்ச்சா எனக்கு அரிக்குது அப்படி சொல்லுவோம் ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து அந்த எனக்கு தெரிஞ்ச அந்த இஷிங் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அது எனக்கு வரல அதனால சொல்கிறேன் ஸோ இந்த மாதிரி இது பண்ணிட்டு தோலோடு போடாமல் அந்த ஜெல்லை மட்டும் அப்படி எடுத்து பாத்திரத்தில் போட்டுக்கோங்க கத்தாழைய வந்து நீங்கள் மொத்தமாக அரைச்சி கூட வச்சுக்கலாம் இப்போ உங்களுக்கு கத்தாழை கிடைக்கல எப்போயாவது தான் கிடைக்கும் தெரிஞ்சவங்க வீட்டில் தான் போய் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பெரிய லீஃபாக எடுத்துகிட்டு வந்து அழகாக கட் பண்ணி கட் பண்ணி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு நல்லா மூடியை போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க எப்போ தேவையோ அப்போ இந்த மாதிரி வெளியில் எடுத்து அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துக்கோங்க ஸோ அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ நம்ம சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கத்தாழை எப்படியுமே செட் ஆகாது அப்படின்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க அது வேறு வழியே இல்லை நம்மளுக்கு பட் இந்த டைப்பில் எனக்கு தெரிஞ்சு செட்டாக வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த கத்தாழ கூட பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த துளசி இலையும் போட்டாச்சு அதை அடுப்பில் வச்சு அடுப்பை பற்ற வச்சிடலாம் பற்ற வச்சு அதை நல்லா தகத்தகன்னு கொதிக்கணும் அது வரைக்கும் கொதிக்க விட்டுட்டே இருப்போம் யாரா இது இந்த தங்க தூங்கி எழுந்துச்சிட்டாரு தூங்கும் போது தான் என்னால் வேலை பார்க்க முடிஞ்சுது இப்போ இவர் ரொம்ப சேட்டை பண்ணுவாரே யார்கிட்டயாவது சாயுதேவை பற்றி கேட்டால் ஹடடா இவ்ரா பயங்கரமான ஆளாச்சே அப்படி சொல்லுவாங்களே என்னடா இது இங்க பாருங்க சூப்பரா கொதிக்குது சாய் குட்டி எழுந்திரிச்ச உடனே தான் எனக்கு வாய்ஸ் கொடுக்கவே தோணுது இது வரைக்கும் நான் பேசியிருந்தா முன்னாடி எழுந்திருப்பாரு நல்லா கொதிக்குதுங்களா அது இன்னும் கொஞ்சம் அந்த நல்ல பச்சை கலர்ல மாறட்டும் துளசி இலையை மட்டும் தண்ணியில மிக்ஸ் பண்ணி விடுங்க அப்பப்போ ஆஹா அடிக்குது நல்லா கொதிச்சோடனே எடுத்து என்ன பண்ணோம் பார்க்கலாம் தம்பியோ எழுந்துட்டான் ஸோ தம்பியை சமாளிச்சுக்கிட்டே நம்ம வந்து மற்ற வேலையெல்லாம் பார்க்கணும் அது பார்த்திங்கன்னா அடுப்பில் கொதிச்சுக்கிட்டு இருக்குது அதனால் அது பாட்டுக்கு அப்படியே இருக்கட்டும் அதை நல்லா கொதித்து அந்த கலர் மாறணும் அந்த துளசியும் கத்தாழையும் நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அது வரைக்கும் அது கொதிக்கட்டும் இது பார்த்தீங்கன்னா தம்பிக்கு அந்த ஊஞ்சலை ஆட்டி விட்டுக்கிட்டே இருந்தேன்னா அவன் நான் வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு உடனே அழ ஆரம்பிச்சிட்டான் நம்ம மட்டும் தனியாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டான் போல இருக்குது சரி ஓகே இதுதான் சாக்குன்னு சொல்லி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு அங்கே பாருங்கள் அது அழுகையே கிடையாது சுத்த நடிப்பு அந்த நடிப்பு போட்டால் உடனே நம்ம தூக்கிட்டு உள்ளே போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணுறான் பட் நம்ம என்ன பண்ணுறது இப்போ மகியும் பார்த்தீங்கன்னா காலையில் போயிட்டு நைட்டு தான் வர்றாங்க வீட்டுக்கு ஏழு மணியை தாண்டிடுது வர்றதுக்கு சில நேரம் பாப்பாவும் பார்த்தீங்கன்னா மகி வரும்போதோ கூட வர்றான் அதனால் என்ன பண்ணுறது ஸோ தம்பியை உட்கார வச்சுட்டே நம்ம எல்லா வேலையும் பார்த்துருவோம் இனிமேல் வந்து இவங்க வந்தவொன்னே பார்ப்போம் அப்படி இப்படின்னு வெயிட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு அந்த தக்காளி பழத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக தக்காளி பழத்தை எடுத்து போடு அப்படின்னா சூப்பரா பேக்கில் எடுத்து போட்டான் அதனால வந்து கிளாப் பண்ணி கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தா பாருங்க அது குழந்தைங்க ஒரு நல்ல விஷயம் செய்யும்போது அவங்கள வந்து நம்ம இந்த மாதிரி என்கரேஜ் பண்ணுறதும் சின்ன தப்பு பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு ஏய் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டல் விடுறதும் வந்து இது ரொம்ப நல்லது அப்ப அந்த ஏய்னு ஒரு சவுண்டு விட்டாவே இப்ப சாயுதேவெல்லாம் எவ்வளவு பார்த்தீங்கன்னா தொட போகிறான்னா ஏய் அப்படின்னு சொன்னாவே டக்குன்னு உட்காந்துருவான் அதே மாதிரி என்கரேஜ் பண்ணும்போது அதை திருப்பி செய்கிறதுக்கு குழந்தைங்க ஆசைப்படுவாங்க ஆஹா நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க அடுத்த கிளாப் நம்ம வாங்கிடணும் எப்படியாவது சொல்லிட்டு அதனால் வந்து நான் அழகாக அவனுக்கு ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்துட்ருந்தேன் இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கே தெரியுது எனக்கு வெயிட் போட்டது ஸோ வந்து கண்டிப்பாக நான் வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் இது வந்து சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருந்தீங்க நீங்கள் கரெக்டாக தான் இருக்கீங்க அப்படின்னு பட் எனக்கு பேக் சைடு பாருங்களேன் இந்த இதுவாக இருக்குது உடம்பு வெயிட் போட்டது நல்லாவே தெரியுது ஸோ சீக்கிரத்தில் வந்து பழையபடி என்னுடைய வெயிட் ஸ்டார்ட் பண்ணுறேன் என்னென்ன பண்ணுறேன் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் வாங்க ஆ க்ளீன் பண்ணு பண்றேன் சாய்குட்டி விளையாட ஆரம்பிச்சிட்டாரு இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம போட்டுற வேண்டியது தான் ம் விளையாடுங்க வெரி குட்டு எப்படியாவது நம்ம ஸ்கின்னை நம்ம காப்பாற்றிக்குவோம் ஒரு ஃபேஸ் பேக் ஏதாவது போட்டு அப்படின்னா கரெக்டாக பாருங்க எங்கடா இருக்கு யார் அது ஆ டெஸ்ட் அப் பண்ணுறதுக்குனே நீ கரெக்டாக முடிச்சுட்டு இந்த நேரத்துக்கு ஆமாம் தானே ஆமாவா ஸோ சாயுதம் முழிச்சுட்டான் அதனால வந்து அந்த இது நம்ம கொதிக்க வச்ச மாதிரிங்க தண்ணி அது கூட என்னென்ன மிக்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் அதை மிக்ஸ் பண்ணி நீங்கள் பேச ஒரே உலருது அதனால என்னென்ன மிக்ஸ் பண்ணணுன்னு சொல்றேன் நீங்க வந்து அதை மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்க கண்டிப்பா நல்லா ரிசல்ட் கிடைக்கும் இந்த தண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஸோ இதை நல்லா வடிகட்டி எடுத்துட்டு இது கூட வந்து ஒன்னே நம்ம வந்து இது போட்டுக்கலாம் சந்தன பொடி சுத்தமான சந்தன பொடி கிடைச்சா அதை போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா இது முல்தானி மெட்டி பொடி இருக்குல்ல இது எல்லா நாட்டு மருந்து கடையிலயும் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன் இதை வந்து நீங்க மஞ்சள் இழைக்கிற கல் இருக்குல்ல அதுல இந்த தண்ணியை விட்டுட்டு நாட்டு மருந்து கடையில இது கிடைக்கும் சந்தன கட்டை மாதிரி அதை வாங்கி நல்லா உரசி அதை ஃபேஸ்ல அப்ளை பண்ணிக்கலாம் நான் இப்போ இது தான் ஃபேஸ் பேக் போட போறேன் ஆனா நான் என்னென்னா நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபேஸ் பேக் போட போறேன் ஸோ நீங்க வந்து பிம்பிள்ஸ் இருந்தால் கண்டிப்பாக ஸ்க்ரப் போ பண்ணவே பண்ணாதீங்க நல்லா அழகா இந்த பூந்தி கொட்டை இருக்குல்ல சோப் நட்டை அதை வச்சு நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இல்லை நார்மலாக நீங்க எப்படி ஃபேஸ் வாஷ் பண்ணீங்களோ அது மாதிரி பண்ணிட்டு இந்த பேக்கும் போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரை ஆக விட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கோங்க இதை வந்து நீங்கள் டெய்லி போட்டாலும் பிரச்சனை இல்லை இல்லை டெய்லி செட் ஆகாது டைம் இல்லை அப்படின்னா வாரத்தில் ஒரு மூணு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பிம்பிள் சரியாகிறது மட்டும் இல்லாமல் அந்த கருப்பு தழும்பு இருக்கு இல்லை ஃபேஸில் அது எல்லாமே சரியாயிடும் ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நானும் ட்ரை பண்ணுறேன் ஸோ இந்த பிளாக் நம்ம இதோட முடிச்சிக்கலாம் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ்லாம் க்ளிக் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய் சாய் கட்டி சொல்லுங்க பாயசல்ல பாய் சொல்லுங்க